அற்புதமான புண்ணிய நாளிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு அப்பளுக்கற்ற தூய்மையான தேசியம் அதிகமான இரத்தத்தில் கலந்தோடிய ஒரு தலைவருடைய 20வது நினைவு நாள் என்று ஜி கே மூப்பனார் ஐயா அவர்கள் நான் பள்ளியிலிருந்து பலகாலம் வரை பார்த்து கொண்டு வந்து வியந்திருக்கின்றேன். அரசியலிலே ஒரு மனிதன் இதை போல் இருக்க முடியுமா? பேசுறது வந்து எல்லாத்துக்கும் ஈஸி, செயல்ல கூட அதே போல அந்த நேர்மையும் தூய்மையும் கலந்த ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று பலமுறை வியந்திருக்கின்றோம். இன்று அந்த புண்ணிய மனிதன் அவர்கள் இறந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை காலம் எவ்வளவு விரைவாக ஓடிவிட்டது என்று பார்க்கின்றோம். இன்று அவருடைய இடத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய அஞ்சலியை இங்கே செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த கூட்டணியிலே மிக முக்கியமான ஒரு தலைவர் நம்முடைய ஜி கே வாசன் ஐயா அவர்கள். மூப்பன் ஐயா அவர்களை இழந்து விட்டோம் என்ற ஒரு பக்கம் நமக்கு வருத்தம் இருந்தாலும் கூட, தமிழகத்திலே அதே போல் சுத்தமான ஒரு அரசியல்வாதி இன்னும் இருக்கின்றார்கள். எந்த காரணத்திலும் கூட தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் அதே அரசியல் நேர்மையை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதனுடைய தலைவராக நம்முடைய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இருக்கின்றார்கள். பல இடத்திலே பேசியிருக்கின்றோம். அதனால் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம். அற்புதமான நம்ம ஜி கே மூப்பனார் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை ஜி கே வாசன் அண்ணா அவர்கள் மேல் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நன்னாளிலே ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அரசியலிலே ஒரு சுத்தத்தை கொண்டு வர வேண்டும், நேர்மையை கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பது பேச்சிலே மட்டும் இருக்கிறது, செயலிலே அதிகம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் இந்த புண்ணிய இடத்திலே என்னை போன்ற தலைவர்கள் அனைவருமே கூட சபதம் எடுத்துக்கொண்டு நம்முடைய அரசியல் வாழ்க்கை வாழ்விலும் கூட ஜி கே மூப்பனார் ஐயா அவர்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு நான் நினைக்கின்றேன். அதை செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக விளைகின்றோம். நன்றி, வணக்கம். அண்ணா, இது வந்து அண்ணனோட கேள்வி மட்டும் எடுத்துக்கிறேன். இது இன்னைக்கு ஒரு புண்ணியமான இடத்துல இருக்கும். நிச்சயமாக இதை வரவேற்க வேண்டும். ஏன்னா எல்லா ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா எல்லா இடத்துலையும். அதே சமயத்தில் அந்த பிலோ 18 என்பது வேக்சினேஷன் அதிகம் போடாத இடம். இன்னும் நான் வேக்சினேஷன் போடல, இப்போ தான் ஒரு ட்ரையலே கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வேக்சினேட் பண்ணியிருக்காங்களா, ஸ்கூல் டிரைவர்லேருந்து கூட வர்ற நபர்கள்லேருந்து அந்த சாலைக்குள்ளே இருக்கிற ஆக்சிலரி ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வேக்சினேட் பண்ணியிருக்கணும். இந்த முறையும் அரசு நிச்சயமாக எடுக்கும். ஏன்னா பலகாலம் வந்து நீங்கள் ஸ்கூலை கூட்டி வச்சிருக்க முடியாது, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா மாணவர்கள் கல்வி கற்கும் இடம் என்பது சாலை தான், அது நிச்சயமாக நம்ம வரவேற்கிறோம். அதே முறையில் இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து வல்னரபிளான ஸ்டேஜுக்கு அனுப்பக்கூடாது, ஏன்னா வேக்சினேஷன் அவங்களுக்கு இப்போ இல்லை. இதையும் அரசு நிச்சயமாக கவனத்தில் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வந்து இதை செயல்படுத்துவாங்கிற நம்பிக்கை. கடைசி கேள்வியாக எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம திரும்ப நாம் தனியாக பேசுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 விவசாய சட்டங்களுமே வேறு வேறு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பேசியிருக்காங்க. 2016 அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் 24வது பாயிண்டில் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடியாக சந்தைப்படுத்த வேண்டும், புரோக்கர் சென்டரில் இருக்கக்கூடாது, உலக அளவில் வந்து நல்ல ஒரு விலை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் MS சுவாமிநாதன் அவர்களுடைய முழு அறிக்கையும் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 3 சட்டமும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொண்டு வந்த தேர்தல் வாக்குறுதியிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் கிடையாது. நேரடியாக விவசாய நண்பர்கள் ஒரு விலையை கண்டுபிடிக்கிறாங்க, யார் வேணாலும் நேரடியாக போய் வாங்கிக்க முடியும், உலக சந்தைக்கு அவங்களுடைய பொருள் போகுது. அதே விதத்தில் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்று சொல்வது, MS சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து எடுத்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 50% வைத்து MSP-யை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்ல வேண்டும், அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலிருந்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 சட்டங்கள் எப்படி மாறுபட்டு இருக்கு. இதை வந்து காங்கிரஸ் கட்சி அவங்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நேற்று அசம்பிளிக்குள்ளே, அவர்களும் சொல்ல வேண்டும். 2019 பாராளுமன்ற மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் அவங்களும் இதை பற்றி சொல்கிறாங்க, நாங்கள் வந்தோம்னா செய்வோம் சொல்லிட்டு. அதனால் இது முழுமையாக ஒரு கண் துடைப்பு அரசியலாக மட்டும்தான் இருக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் ஒரு 15 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய அளவில் மண்டல அளவில் நாங்கள் போராட்டம் பண்ணுறக்கு விவசாய அணி தயாராக இருக்கிறது. மக்கள்கிட்ட அந்த சட்டத்தை வீடு வீடாக எடுத்து செல்ல போகின்றோம். இந்த சட்டம் யாருக்கும் தீங்கு விளைவிக்கிற சட்டம் கிடையாது. முதலமைச்சர் அசம்பிளியில் சொன்னார், நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டோம், அதுக்காக செய்கிறோம். அவருடைய பேச்சில் கூட அந்த திராணி எனக்கு தென்படலை. அவர் சொல்லும் பொழுது கூட ஒரு திராணியாக சொல்லலை, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டோம் அதனால் செய்கிறோம் அப்படின்னு. ஏனென்றால் இது முதலமைச்சருக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கு இது எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று.